ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப், த டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36:9 கூட நம்ம வாசிக்க கேட்போம். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. நான் உன் பட்சத்திலிருந்து, அப்படின்னா உன் பக்கத்திலிருந்து, உங்க கூட இருந்து நான் உங்களை கண்ணோக்குவேன்னு ஆண்டு சொல்கிறார். ஆங்கில வேதாத்தில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, ஐ எம் கன்சர்ன் ஃபார் யூ அண்ட் வில் லுக் ஆன் வித் யூ ஃபேவர். ஆமென். எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். நான் உன் மேலே கன்சர்னாக இருக்கிறேன், அப்படின்னா கருணையாக இருக்கிறேன். ஆமென். நான் உன் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறேன். தேவப்பிள்ளையில் அவர் பட்சத்திலிருந்து நம்மளை கண்ணோக்கிற தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. யார் உங்களை கண்ணோக்குறாங்களே இல்லையோ, யார் உங்களை கண்டு கொள்ளுகிறாங்களே, கொஞ்சம் இப்படி மாற்றி சொல்கிறேன், யார் உங்களை கண்டு கொள்கிறாங்களே இல்லையோ, கவலையப்படாதீங்க. எங்கள் அப்பா என்னை கண்டு கொள்கிறதே இல்லை பிரதர், என் அம்மா என்னை கண்டு கொள்ளுகிறதில்ல, என் பிரதர் சிஸ்டர்ஸ் என் கூட பிறந்தவங்க கூட என்னை கண்டு கொள்ளுகிறதில்ல, என் கல நன்மை வாங்கினங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, என்னை கண்டு கொள்கிறதில்ல. இப்போ என் நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது, எனக்கு யாரும் இல்லாத போல் இருக்குது, நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கேன், என் தேவையை இன்னும் அப்படியே இருக்குது, எனக்கு குறைவில் இருக்குது, என்ன செய்வதுன்னு தெரியல. உங்களை கண்டு கொள்ளாமல் இருக்காங்களா? உங்களை கண்ணோக்கி பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆமென், நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்க வேணாம். உங்கள் பட்சத்திலிருந்து, அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். ஆமென். வேதத்தில் வாசிக்க ரோமர் 8:31 வாசிப்பீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஆமென். ஆண்டவர் உங்கள் கூட இருந்தால், அவர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார்? யார் உங்கள் மேலே கை போட முடியும்? யார் உங்களை தொட முடியும்? நான் இதை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்கள் குறைவை, உங்களுக்கு நீங்கள் குறைவாக இருக்கிறது எப்படி? ஆமேன். தேவப்பிள்ளையில் அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் வாசிப்பீங்கன்னா, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று கேட்கும். ஆமேன். தேவப்பிள்ளையில் அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரு, அது மாத்திரம் அவர் உங்களை கண்ணோக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 18:4 கூட வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலை போலவும், அறுப்பு காலத்தில் உஷ்ணத்திலே உண்டாகும் பனி மேகத்தைப் போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஹல்லேலூயா. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் அமர்ந்தது பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலை போலவும். அப்படி இந்த சூரிய பிரகாசம் இருக்க அந்த பயிர் மேல அந்த சூரியத்துடைய அந்த காந்தி, அப்படின்னாக்க அந்த ரேஸ் படுத்து பாருங்க, அதை போலவும் அறுப்பு காலத்தில் உஷ்ணத்தில் உண்டாகும் பனி மேகத்தை போலவும். அறுப்புக்கிற காலத்தில் அந்த பனி அது மேலே அழகாக அப்படி விழுந்திருக்கும். அப்படி போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குறேன்னா, எப்படி அந்த பயிர் வகைக்கு அவன் காந்தியும் அந்த பனியும் தேவைப்படுகிறதோ, தேவைப்படல, அப்படி ஆண்டவர் நம்ம மேலே கண்ணோக்கமாக இருந்து கவனிக்கிறாரா? எவ்வளோ நல்ல ஆண்டவரில் அவர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். ஆமே ஆமே. அவர் உங்கள் பட்சத்தில் தான் இருக்கிறாரு. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். என்ன தேவையோடு இருக்கிறீங்க, என்ன குறைவுகளோடு இருக்கிறீங்க, என்ன பலவீனத்தோடு இருக்கிறீங்க, என்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் போய் பாருங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவரே அவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாக இன்னைக்கு அவர் உங்களை அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மை இருக்கிறார். அவர் உங்களை மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். ஆமே. இதை நம்புறீங்களா? இந்த நம்புங்க. தேவையில் ஆண்டவர் அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீங்க. கண்களை ஓடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, எங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிற தெய்வம் நீங்கப்பா. யார் எங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறாங்களோ, எங்களை கண்டு கொள்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் எங்களை கண்டு கொள்ளுகிற தெய்வம், எங்களை கண்ணோக்க பார்க்கிற தெய்வம், எங்கள் தகப்பன் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்கப்பா. நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க. நீங்கள் பிள்ளைகள் தேவைகள் அறிந்திருக்கிறீங்க. எந்த நாளில் என்ன தேவையோ அப்பா, நீங்கள் இதை இன்னைக்கு அருளை செய்ய முடியாது. நான் செபிக்கிறேன்ப்பா, நீர் அப்படி செஞ்சிட்டீங்க, அது காசு தோத்துறோம். இந்த நாள் முழுதும் கரம்பிடித்தோம். தெய்வீக பாதுகாப்பு கொடு, குறைவுகள் நிறைவாய் மாறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்பி தாமே. ஆமே. அவர் உங்களோடு இருக்கிறார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.